நல்லா மஞ்சள் போட்டு கையெல்லாம் கழுவிக்கலாம். மைதா ரவை போட்டுக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தயிர் ஒரு கப்பு. எண்ணெய் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமா ஊத்திக்கலாம். இஞ்சி பூண்டு அடிச்சுக்கலாம். நல்லா பேஞ்சாச்சு. ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதெல்லாம் போட்டு மூடி வச்சிடலாம். இயற்கை எழில் கொஞ்சம் ஏரியில் சோலா பூரியுடன் சன்னா மசாலா இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கலாம். வாங்க பார்க்கலாம். பூவா அடுப்பு பற்ற வச்சிடலாமா? பற்ற வச்சிடலாம். கொண்டக்கடலை வேக வைக்க தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி சூடாயிருச்சு. கொண்டக்கடலை கொட்டிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்ப இருக்கிற இது வந்து மருந்து இல்லாத விவசாயத்தை பண்ணுங்க. இது மாதிரி குறையாக இருக்கிறது நல்லா மழை பெய்யணும். எப்பயும் மழை பெய்ஞ்சு மழையிலேயே வரணும். மக்களை நம்ப பாதிக்கப்படுது. இதனால நம்ம நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எப்பயுமே வந்து மருந்து போடாத விவசாயத்தை பண்ணி பழைய மாதிரி அந்த காலம் மாதிரி கொடுங்க. நல்ல ஒரு இதா இருக்கும். அந்த காலம் மாதிரி எருவிலேயே விளைஞ்சிச்சு. எருவிலேயே இதாச்சு. தலை போட்டு நல்லா தலை போட்டு இது பண்ணாங்க. நெல் நடுறதெல்லாம் இது கரெக்டா பண்ணாங்க. வயல் அடிச்சா வெறும் தலை தான் போடுவாங்க. கொழுஞ்சி இந்த மாதிரி பூண்டு இது தான் போடுவாங்க. இப்ப வெறும் மருந்தே தான். அது இது போட்டு உரம் யூரியா அது நொட்டு நொசுக்குங்கிறாங்க. அது மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. இது வந்து விவசாயம் பண்றதுக்கு வந்து ஆட்டு எருவு மாட்டு எருவு இந்த பேர் சாணம் போட்டு பண்ணா காய்கறிகள் நல்லா வளரும். சத்துள்ள பொருளா மாறும். அதே தான் நம்ம உடம்புக்குள்ள எந்த நோய்களும் தாக்காத நோவுமே வராது. அந்த மாதிரிதான் இந்த மாதிரி செய்யணும் மக்களுக்கு. அதுதான் அறிகுறி. இப்ப வெண்டங்காய் இது மாதிரி இதெல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. ஆனா பூரா மருந்துதான். சன்னா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சது
பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள், கொத்தமல்லித்தூள், தனி மிளகாத்தூள், சன்னா மசாலா, மசாலா வெந்துருச்சு, கொண்டக்கடலை கொட்டிடலாம், இது பண்ணக்கூடாது, மேலாவே பண்ணாதான் நல்ல ரவுண்ட் ஷேப்ல வரும். கொஞ்சம் மொத்தமா தான் போடணும். அதிகமாக அழுத்தி உருட்டக்கூடாது, மேலாக எண்ணெய் காஞ்சிருச்சு, சோளா பூரிக்கு போட்டுடலாம். இருக்குது நல்லா லேட்டாகுது.